ராகவில் இது மர்மதேசம். திருமதி ஜீவா, உங்களை பயம்படுத்திய அந்த சம்பவம் என்ன சொல்லுங்க. ஓகே, அப்ப வந்து நாங்க வந்துட்டு பேரால ஒரு எஸ்டேட்ல இருந்தோம். அந்த எஸ்டேட்ல வந்துட்டு அப்பாவுக்கு வந்து வேலை டிரான்ஸ்பர் ஆகி அந்த எஸ்டேட் நாங்க வந்தோம். அப்பறம் நாங்கெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, எனக்கு வந்து ஒரு 11 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கடைசி தங்கச்சிக்கு வந்து இன்னும் ரொம்ப வயசு குறைவு, பேபியா இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நம்ம வீட்டுல வந்து ஒரு டோரியா மரம் இருந்துச்சு, பெரிய டோரியா மரம். எஸ்டேட் மின்னுக்கு இருந்து, குவார்டர்ஸ் மின்னுக்கு இருந்து பார்த்தாலே அந்த டோரியா மரம் அவ்வளவு அழகா உயரம தெரியும், அவ்வளவு பெரிய மரம். ஸோ அந்த வீட்டுக்கு நாங்க போகும்போதே அம்மா சொன்னாங்க, அப்பா கிட்ட, என்ன வீட்டு முன்னாடி டோரியா மரம் எல்லாம் இருக்கு, நம்ம சரியா வரமே தெரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப அப்பா சொன்னாரு, என்ன பண்றது, எஸ்டேட் குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாட்டேங்கிட்டா. நாங்க அந்த வீட்டுக்கு போயிட்டா நாங்க என்னென்ன மாதிரியான இது எல்லாமோ நாங்க அந்த இடத்துல அனுபவிச்சுட்டா. எப்படி சொல்றதுன்னா, என்னோட தங்கச்சி, கடைசி தங்கச்சி, அவங்க தூங்கும் போது அம்மாவும் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க ரூம்ல. அம்மாவுக்கு நல்லா தெரியுதான், காலை புடிச்சு, தங்கச்சி காலை புடிச்சு இழுக்கிறாங்க ஆளு மெட்டில இருந்து. அப்ப அம்மா வந்து பாப்பா வந்து கையில பட்டுக்கிட்டு இருக்கும் போது, என்ன தினமும் நவுந்து போற மாதிரி ஃபீலா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. பாப்பா அப்படி நவுந்து போறாங்களாம் மெட்டில இருந்து, என் தங்கச்சி. அம்மா டக்குனு புடிச்சு இழுத்துட்டாங்களாம். அப்ப அம்மா கனவு, அம்மா கனவுல வந்துட்டு அது வந்து வாய் திறந்து கேக்குது அம்மாட்ட, கனவுல, உனக்குதான் இவ்வளவு பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்குங்களே, எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்சிடென்ட் நடந்து அதுக்கப்புறம் தான் வந்து அந்த காலை புடிச்சு இழுத்து இருந்திருக்கு. அப்ப அம்மா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு தடவை நாங்களாம் ஸ்கூல் போனதுக்கு அப்புறம், அப்புறம் நாங்க சின்ன சின்ன பிள்ளைங்க தானே, நாங்க ஸ்கூல் போயிருவோம், ரெண்டாவது ஸ்கூல் தான் படிக்கிறோம். அப்ப ஸ்கூல் போன பிற்பாடு அம்மா வந்து என்ன பண்ணிருக்காங்க, வீட்டு வெள்ளாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு தலை சீவலாம் சொல்லிட்டு கண்ணாடி முன்னிட்டு போயிட்டு தலை சீவிட்டு இருந்திருக்காங்க. சீவிட்டு இருந்திருக்காங்க அவங்க. அவங்க வந்து கண்ணாடியில வந்து பாக்குறாங்களாம். இந்த இப்ப நம்ம ரூம் இருக்குன்னா, அப்ப இந்த ரூம் வந்து ஒரு குவேஸ் சைட்லதான் இருக்கும். அந்த ஸ்குவேர் சைட் இருக்கும் போது அந்த மூளை மூளை இருக்குல்ல, அந்த நாலு மூளைல, அந்த மூளையில நாலு மூளையில ஒரு மூளையில அப்படி பயந்துகிட்டு உட்காந்துகிட்டு அம்மா கிட்ட வந்து அந்த உருவத்தை வந்து காட்டுங்க. அம்மா வந்து பாத்துருக்காங்க. காட்டுனது யாரு? ஒரு உருவம் பயந்துகிட்டு அதோட உருவத்தை வந்து கண்ணாடியில காட்டியிருக்கு. அப்ப அம்மா திரும்பி பாத்துருக்காங்க. திரும்பி பார்க்கும் போது நேர்ல காட்ட தெரிய மாட்டேங்கிறான். ஆனா வந்து கண்ணாடியில பார்த்தாக்கா தெரியுது அந்த அந்த கருப்பு உருவம் தெரிஞ்சிருக்கு. அப்ப அம்மா வந்து இந்த கதையெல்லாம் வந்து எங்கிட்ட சொல்லல, ஏன்னா நாங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க, அதனால பயந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட அறவே சொல்லவே இல்ல. அம்மா அந்த உருவம் பார்க்க எப்படி இருந்துச்சு, எரிஞ்சு போன மாதிரி இருந்திருக்கு, கருப்பா இருந்து பயங்கரமா எரிஞ்சு போய் கருப்பா இருந்த ஒரு ஒரு 13-14 வயசு பையன் எப்படி இருப்பான், உயரம் உயரம் அந்த உயரத்துக்கு அப்படி நடுங்கிக்கிட்டு பயந்துகிட்டு கையெல்லாம் அப்படி ஒரு மாதிரியா வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான், அந்த மூலையில உட்காந்துகிட்டு இருக்கான். அப்ப அம்மா வந்துட்டு எங்கிட்டலாம் சொல்லல, ஏன்னா நாங்க பயந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்டலாம் சொல்லவே இல்ல. அப்புறம் ஒரு 5-6 வருஷம் நாங்க அந்த வீட்டுல இருந்தோம். அந்த வீட்டுல 6 வருஷம் நாங்க இருந்தோம். அதோட வந்து எங்களுக்கு வந்து சொந்த வீடு இருக்கு, ஆனா அப்பா வேலை செய்யற இடத்துக்கு இருந்து அந்த சொந்த வீட்டுக்கு போறது வந்து ரொம்ப தொலைவு. அப்பா டெய்லி டிராவல் பண்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் வந்து அங்கேயே இருந்தோம். அப்ப இந்த ப்ராப்ளம் நாளடைவில் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சோடனே அம்மாக்கும் அப்பாவுக்கும் வந்து பயம் வந்துச்சு, என்ன பிள்ளைங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அம்மா என்ன பண்ணிட்டாங்க, பரவாயில்ல தொலைவா இருந்தா பிரச்சனை இல்லை, நம்ம சொந்த வீட்டுக்கே போயிடுவோம், போய் நம்ம அங்கேயே இருந்துகிட்டு நம்ம பிள்ளைங்களை வளர்த்தெடுக்கலாம் சொல்லி அதோட நம்ம அந்த அந்த வீட்டை விட்டு நம்ம வந்துட்டு சொந்த வீட்டுக்கு போயிட்டோம். அந்த வீட்டுல இருக்கும்போது ரொம்ப பிரச்சனை, டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். என்ன மாதிரி? ரூம்ல தங்கச்சி உதரவ சாமி ரூம்ல சாமி மேல சுத்தம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க சாமி கும்புறத்துக்குன்னு சொல்லி, ஜன்னல் வழியா வந்து யாரோ சிரிச்சா எப்படி இருக்கும், வேகமா சிரிச்சிருக்காங்க பொம்பளாளு. அப்ப பக்கத்து வீட்லயும் யாரும் இல்ல, பக்கத்து வீடு கோச வீடு, வீட்டுக்கு பின்னாடி வந்து செம்பன மரம் எல்லாமே ஆல்ஃபா மரம் தான் இருக்கும். இந்தாண்ட பக்கமும் அந்த வீட்டுக்காரவங்க இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு வேலி சுத்தி வேலி போட்டிருப்பாங்க, ரெண்டு வீட்டுக்கு ஒரு வேலின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆளு வரத்தா இருந்தாலும் மின்னு கேட் வழியே தான் வரணும். அப்ப தங்கச்சி நினைச்சுக்கிட்டாங்க, நானும் சும்மா விளாட்டுக்கு வந்து பயமுறுத்துறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்ப நான் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கேன், டியூஷன் போறதுக்காக குளிச்சுக்கிட்டு இருக்கேன். திருப்பி தங்கச்சி சொல்லியிருக்காங்க, அக்கா என்னக்கா விளாண்டுகிட்டு இருக்கேன், பெசாம மாதிரி ஏன் உனக்கு இந்த மாதிரி நான் வேதம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்ப திருப்பி சிரிச்சோன்னா அவங்க பயந்து கத்த ஆரம்பிச்சோன்னு, அப்ப நானும் குளிச்சுட்டு பாத்ரூம் வெளியே ஏன் கேட்டதுக்கு, அப்புறம் அம்மாட்ட சொன்னா அம்மா ஏசினாங்க, அதனாலதான் உங்ககிட்ட எல்லாம் சொல்றது இந்த மாதிரி விளாட்டு எல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி. அப்புறம் அம்மா வீட்டுல அந்த மஞ்சள் தண்ணி கோமியம் அதெல்லாம் தெளிச்சு எல்லாம் இது பண்ணி சாமி எல்லாம் கும்பிட்டு
ஆனா அப்ப கூட ரொம்ப ப்ராப்ளம் இருந்துச்சு வீட்டு அந்த வீட்டுல நாங்க இருக்கிற வரைக்கும். அம்மா அந்த உருவத்தை பாத்தாங்களே கண்ணாடியில பார்த்ததுமே அன்னைக்கு வந்து ஒரு மாதிரி ட்ராமடைஸ் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதுவும் செய்யலையா? ஏதோ போமோ ஏதோ சாமி பாக்குற மாதிரி என்னன்னாக்கா அம்மா என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தோடனே அந்த மாதிரி உருவம் தெரிஞ்சோடனே அம்மா போய் ஒரு இடத்துல பாத்தாங்க. பாத்ததுக்கு அந்த பாக்குறவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து அம்மா வந்து ரொம்ப சாமி கும்பிடுவாங்க கீதா. இன்ன வரைக்கும் அம்மா அப்படிதான் அவங்களுக்கு ரொம்ப சாமி கும்பிடுவாங்க. இந்த மாதிரி கெட்டதெல்லாம் பார்த்தாலும் அவங்க பயப்பட மாட்டாங்க. அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த மந்திரம் எல்லாம் சொல்லுவாங்க. சோ அந்த சாமி இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது வந்துட்டு அவங்க பார்த்த போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்க வந்து வீட்டுல வந்து நம்ம வீட்டுல வந்து டெய்லி வந்து அம்மா மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க, வீட்டுக்கு வந்து வேப்பலை கட்டுவாங்க, மாங்காய் இலை எல்லாமே கட்டுவாங்க, கோமியம் தெளிப்பாங்க, சாம்பிராணி போடுவாங்க, எல்லாமே செய்வாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும் போது அது வந்து காட்டுது இந்த வீட்டுல இருக்க நீ அதெல்லாம் செய்யாத. அந்த மாதிரி அம்மா செய்ய செய்ய செய்யதான் அது ரொம்ப அதோட சேட்டை வந்து ஆக்ரோஷமாச்சு. அப்ப அவங்க பார்த்த இடத்துலயே அவங்க அப்படிதான் சொன்னாங்க, இதனால தான் வந்து அவங்க அது வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்க வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா? அதை எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364991333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MT அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். Sounds.